பத்து ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் விக்கிறாங்களா? அடா ஆமாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சாலையோரமா நடந்து போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடையை பார்த்தேன். அந்த கடைகிட்ட போய் பார்த்தா ஒரு பையா இருந்தாரு. பையா என்ன விக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐஸ்கிரீம் விக்கிறேன் எவ்வளவுன்னு கேட்ட 10 ரூபாய். என்னது 10 ரூபாய் பையான்னு கேட்டேன். ஆமா 10 ரூபாய் தான் விக்கிறேன் அப்படின்னு. நல்லா இருக்குமான்னு கேட்டேன். நல்லா இருக்கும். சரி பையன், எனக்கு 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் தாங்கன்னு சொன்னா அவரும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கப் எடுத்தாரு, உள்ள இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து ரெண்டு கரண்டி நம்மளுக்கு மேல வச்சு கொடுத்தாரு. அதை எடுத்து நக்கி பார்க்கும் போது வேற லெவல் நண்பர்களே. இந்த கடையில ஐஸ்கிரீம் மட்டும் விற்க மாட்டாங்க நண்பர்களே, பாதாம் பல்லுடா எல்லாமே விற்கிறாங்க. ஐஸ்கிரீம் பிஸ்கெட்டையும் ஐஸ்கிரீமையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது காம்போ வேற லெவல் இருந்துச்சு நண்பர்களே. இந்த 10 ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பையா எனக்கு இன்னொரு 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் தாங்கன்னு சொன்னா அவரு நம்மளுக்கு திருப்பி போட ஆரம்பிச்சாரு. 10 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பையா ரொம்ப அருமையா இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் அந்த கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன்னு சொன்னா. இந்த கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த கோவில் பக்கத்திலே இருக்கு. இந்த கோவில் எந்த கோவில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 10 ரூபாய்க்கு மட்டும் ஐஸ்கிரீம் தரல நண்பர்கள், 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் தருவாங்களா? 20 ரூபாய்க்கு எப்படி தருவாங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம 2 வாட்டி 10 ரூபாய்க்கு வாங்கின ஐஸ்கிரீம் எவ்வளவு வைப்பாங்களோ அதுவே ஒரே கோன்ல 20 ரூபாய்க்கு அதிகமா வச்சு தருவாங்களா அப்படின்னு இந்த பையா சொன்னாரு. இதே போல 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அட ஆமாங்க.